Hello friends, vanakkam. Welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோங்க. அதுதான் வெள்ளை பூசணி கூட்டு. இந்த கூட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்துல நம்ம சப்பாத்தியோட இட்லி தோசையோட கூட சாப்பிடலாங்க. இந்த கூட்டு பண்றதுக்காக ஒரு கப் அளவிற்கு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன், அதாவது மூங்கால். இதை நல்லா கழுவி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா வேக வைக்க போறேன். பாசி பருப்பை குக்கர்ல வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, ஏன்னா சீக்கிரமாவே இது வெந்துடும். இதை நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சின்ன பீஸ் வெள்ளை பூசணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதோட விதைகளை எல்லாம் நீக்கி தோலெல்லாம் எடுத்துட்டு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். இதுல 2 டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதோட கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நான் இங்கே இப்போ பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சமா கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவையும் கீறி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெள்ளை பூசணி, அதையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெள்ளை பூசணியோட பச்சை வாசனை போயிடும். அதே சமயத்துல பூசணிக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும், நமக்கு தெரியும். பாருங்க நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம மொத்த கூட்டுக்கு சேர்த்து தான் ஆட் பண்ணிருக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஜாஸ்தியா தோன்ற மாதிரி இருந்ததுன்னா அப்புறமா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா. இப்ப இதோட 1¼ கப் அளவிற்கு தண்ணியை சேர்த்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டு இப்ப மூடி வச்சிடலாம். 5 to 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா வெந்திருக்கு, தண்ணி எல்லாமும் நல்லா வத்திடுச்சு. இப்ப இதோட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம், அதாவது பாசி பருப்பு ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்பவே இதுக்கு கூட்டோட லுக் வந்துருச்சு பாருங்க. இப்போ இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். நீங்க உப்பு இந்த ஸ்டேஜ்ல பாத்துக்கோங்க, கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டா இருக்குதுங்க. இப்போ கூட்டு ரெடி. ஆனா இதுக்கு நல்ல ஒரு ருசியை இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்காக ஒரு கடாய் வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதோட கடுகு ஆட் பண்ணிருக்கிறேன். நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்க போறேன். இந்த கடைசியில தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்குங்க. இதோட 1 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருக்கிற கூட்டோட சேர்த்துக்கலாம். இங்க நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழைய தூவி விட்டுக்கலாம். இப்ப கடைசியில தாளிச்சு அதை இதோட சேர்க்கும் பொழுது இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும், நல்ல வாசனையாவும் இருக்குங்க. பாருங்க நம்ம சூப்பரான எம்மியான கூட்டு ரெடியா இருக்கு. சுடு சாதத்துல கொஞ்சம் நெய்யை சேர்த்து இந்த கூட்டு அப்படியே சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில்